ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதைகள் ஆயிரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தா எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒரு 3 to 4 weeks என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு கோல்ட் அண்ட் ஃபீவர் இருந்ததால் என்னால் பேசி வீடியோ போட முடியல. இப்போ நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம டிலே பண்ணாமல் உடனே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம கோவில்களுக்கு போனால் சாமி சிலைகளை வழிபாடு செய்வோம். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க சாமி படங்களை வழிபாடு செய்வோம். அப்படியும் இல்லைன்னா சுயம்புவா உருவான சுவாமியோட திருமேனியை தான் நம்ம வழிபாடு செய்வோம், இல்லையா? ஆனால் ஒரு கிராமமே வித்தியாசமான ஒரு வழிபாடு செய்கிறாங்க. அது என்னன்னா ஒரு பெண்ணோட தலையை வச்சு வழிபாடு செய்கிறாங்க. தலைனா ஒரு படமோ இல்லை சிலை வடிவ தலையோ இல்லைங்க, ஒரு பெண்ணோட உண்மையான தலைப்பகுதியை தான் இவங்க அம்மனாக வச்சு வழிபாடு செய்கிறாங்க. யார் இந்த பெண்? ஏன் இவங்க தலையை ஒரு கிராம மக்கள் அம்மனாக வச்சு வழிபாடு செய்கிறாங்க? இதையெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கதைகளாயிரம் எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முகலாய பேரரசு இந்தியா மீது படையெடுத்த காலகட்டத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். முகலாய பேரரசு இந்தியா மீது படையெடுத்த பொழுது கர்நாடகா பகுதியிலும் படையெடுப்பு நடத்தினாங்க. படையெடுப்பின் பொழுது இந்த கதையோட நாயகி சஞ்சீவி என்ற இளம் பெண்ணின் தலைமுறையினர் அந்த கர்நாடகாவில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. முகலாய படையெடுப்புக்கு பயந்து அந்த தலைமுறையினர் தமிழ்நாட்டில் உள்ள தேனி, தாராபுரம், சித்தையன்கோட்டை இப்படி நிறைய பகுதிக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காங்க. இந்த சஞ்சீவியோட தலைமுறையினர் திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை அப்படின்ற கிராமத்துக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்த அந்த தலைமுறையினர் எல்லாருமே நெசவு தொழில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. குடிபெயர்ந்த பிறகு சில காலம் சென்று அந்த தலைமுறையினரில் ஒரு தம்பதிக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு சஞ்சீவி அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை தெய்வீக பெண் குழந்தையாக இருந்திருக்காங்க. அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாரும் அந்த சஞ்சீவியை அம்மனாவே வழிபாடு செய்யும் அளவிற்கு அந்த பெண் தெய்வீக சக்தியோடு இருந்திருக்காங்க. அந்த பெண் சொல்வது அனைத்துமே பலிக்குமா, அந்த பெண் தொட்டா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகுமா. இந்த சஞ்சீவி பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்களாம். சஞ்சீவி பருவம் அடைந்ததும் அந்த பெண்ணோட அழகை பற்றி கேள்விப்பட்ட கன்னிவாடி ஜமீன் அந்த பெண்ணோட அழகையும் சக்தியையும் அடையணும்னு முயற்சி செய்கிறாரு. இப்படியாவது சஞ்சீவியை அடையணுன்ற ஆசையில் இந்த கன்னிவாடி ஜமீன் அந்த தலைமுறையினரிடம் போயிட்டு சஞ்சீவியை பெண் கேட்கிறாரு. அதற்கு அவங்க சஞ்சீவியை ஒரு தெய்வ குழந்தை, அவங்கள பெண் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. பெண் கொடுக்க மறுத்ததால அந்த தலைமுறையினருக்கு அந்த கிராமத்துக்கு அவர் நிறைய துன்பங்களை கொடுக்குறாரு, ரொம்ப கஷ்டங்களை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில் சஞ்சீவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் மிரட்டல் தோணியில் சொல்லிட்டு போகிறாரு. தன்னால் தன் தலைமுறையினர் எல்லாருமே கஷ்டப்படுறத பார்த்து சஞ்சீவி என்ற இளம்பெண் தீ மூட்டி தீக்குள்ளே இறங்குறாங்க. அப்படி தீ மூட்டி தீக்குள்ள இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் ஊர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, கன்னிவாடி ஜமீன் என்னை தொடும் முன் நான் மாண்டு போவேன், என் தலை மட்டும் எரியாது, என் தலையை மட்டும் எடுத்து வழிபாடு செய்யுங்க, அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா சஞ்சீவி சொன்னது போலவே தீயினால் உடல் பாகம் எல்லாம் எரிஞ்சாலும் அந்த பெண்ணோட தலைப்பகுதி மட்டும் எரிஞ்சு போகாமல் அப்படியே இருந்திருக்கு. பிறகு அங்கிருந்த அந்த ஊர் மக்கள் அந்த பெண்ணோட தலையை எடுத்துக்கொண்டு போய் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க சிறுமலையில் ஒரு குகைக்குள்ளே வச்சிடுறாங்க. கிராமத்தில் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் ஊரே அமைதியானதும் அந்த பெண்ணுடைய தலை எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது. உடனே அங்கே இருக்க கிராமவாசிகள், கிராமத்தில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்க குகையில் போய் அந்த பெண்ணோட தலையை பார்க்குறாங்க. அப்படி போய் பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. அது என்னன்னா அந்த தலை அப்போதான் வச்சது போல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. எந்த வித மாற்றமும் அதில் ஏற்படலை. அதன் பிறகு அந்த தலையை கொண்டு வந்து ஒரு மரப்பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க கோவில் கட்டுற வரைக்கும். சித்தையன் கோட்டையில் இன்றளவும் சஞ்சீவியின் தலைமுறையினர் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க தான் இந்த பெண்ணோட தலைக்கு பூஜையெல்லாம் செய்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக. சஞ்சீவி சௌடேஸ்வரி அம்மன் என்ற பேரில் கோவிலை கட்டி முடித்த பிறகு அந்த பெண்ணோட தலையை 4 வருடத்துக்கு ஒரு முறை எடுத்து அலங்காரம் செஞ்சு 4 நாட்கள் திருவிழாவாக வழிபாடும் செய்கிறாங்க. இந்த கோவிலில் 4 நாட்கள் மட்டும்தான் திருவிழா நடக்கும். அந்த 4 நாட்களில் இந்த அம்மனை பார்க்கறதுக்கு 5 to 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம காத்துட்ருக்க வேண்டியது இருக்குமா.
அந்த சித்தையன்கோட்டைன்ற கிராமம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க நிறைய கிராமங்கள்லேருந்து இந்த அம்மனை வழிபாடு செய்ய வருவாங்களாம். இப்போவும் அந்த தலைப்பாகத்தில் இருக்க முடிகள் வளர்ந்து கொண்டே இருக்குமா, இதுதான் அதிசயமான உண்மை. இது அந்த சஞ்சீவி அம்மனோட சக்தின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியமும் இருக்குது. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த தலைக்கு எந்த விதமான பதப்படுத்துதலும் செய்யறது இல்லையா. அந்த தலை வெச்சப்பலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே தான் இருக்குமா. சஞ்சீவி சௌடேஸ்வரி அம்மன்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு நமக்குள்ள ஒரு டவுட் வரும் இல்லையா. கரெக்ட். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பெண்ணுடைய தலையை எடுத்துகிட்டு வந்து மரப்பெட்டிக்குள்ளே வச்சு ஒரு அம்மா வழிபாடு செஞ்சுருப்பாங்க. அந்த அம்மாவுடைய பெயர் தான் சௌடேஸ்வரி. அதனால தான் இந்த அம்மனை சஞ்சீவி சௌடேஸ்வரி அம்மன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு வெளிச்சத்தில் ஒரு பெண்ணோட உண்மையான தலையை வழிபாடு செய்யும் பொழுது எந்த விதமான உணர்ச்சி நம்ம மனசுக்குள்ளே ஏற்படும், அது என்னால் வார்த்தையில் விளக்கவே முடியல. உங்களுக்கும் அது போல ஒரு உணர்வு ஏற்பட்டிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போதும் அந்த கிராமத்தில் பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சஞ்சீவி சௌடேஸ்வரி அம்மன் தான் சொன்னது போலவே எல்லா மக்களையும் காப்பாற்றி அங்கே அவங்களை நம்பி வர்றவங்களுக்கு அருள்பாலிச்சுட்டு இருக்காங்க. இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம கதைகள் ஆயிரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.